அர்ப்பணம் மற்றும் தியாகம். இஸ்லாத்தின் அந்த ஆரம்ப 3 வருடங்கள் இஸ்லாத்தின் அழைப்பு பிரச்சார பணி மிகவும் ரகசியமாகவே நடந்து வந்தது. அந்த காலகட்டத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய அழைப்பிற்கான தனது பங்களிப்பையும் மிகவும் ரகசியமாகவே செய்து வந்தார்கள். அதன் 4வது வருடம் கீழ்காணும் வசனம் இறங்கியது. உமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக. இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுவீராக. அத்தியாயம் 15 வசனங்கள் 94. மேற்காணும் வசனம் இறங்கியவுடன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவ பிரச்சாரத்தை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள். இணை வைத்து வணங்கும் அந்த கொடிய செயலை சாடினார்கள். அவர்களது அறியாமையை இடித்துரைத்தார்கள். அழைப்பு பணியின் இந்த ஆரம்ப தருணங்கள் இஸ்லாத்தின் கொடிய விரோதிகளை மிகவும் உசிப்பேற்றிவிட்டது. இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் போர் பிரகடனத்தையே செய்தார்கள் என்றால் அது மிகையில்லை. இன்னும் அவர்கள் எந்த அளவு கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு இஸ்லாத்தின் வெளிச்ச புள்ளிகளை பனிப்புகை கொண்டு மறைத்து விடலாம் என்று கூட கனவு கண்டார்கள். இன்னும் இறை தூதர் அவர்கள் மீது சொல்லண்ணா துன்பத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த கொடுமையான தருணங்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இறை தூதர் அவர்கள் மீது புரியப்பட்ட கொடுமைகளை தானும் பங்கு போட்டு கொண்டு தனது தலைவரது சுமையை குறைக்கவும் செய்தார்கள். இன்னும் இஸ்லாத்தின் அழைப்பானது தங்களது கடவுள்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்திவிட்டது, தங்களது கடவுள்களின் பெருமை போய்விட்டது என்றும், இன்னும் தங்களது கடவுள்களின் கீர்த்திகளை பற்றியும் மக்காவின் அந்த கௌபா எல்லையில் உட்கார்ந்து கொண்டு அந்த குறைஷிகள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இறை தூதர் அவர்கள் கௌபாவினுள் நுழைகின்றார்கள். இதை கண்ட அவர்களது கோபம் இன்னும் தலைக்கேறியது. அதில் ஒருவன் எழுந்து வந்து, நீர்தான எங்களது கடவுளர்களை விமர்சித்து பேசி திரிவது என்று கேட்டான். இறை தூதர் அவர்களோ எந்த பயமுமின்றி, ஆம் நான் தான் என்றார்கள். இதை கேட்ட அத்தனை குரேஷியர்களும் ஒட்டு மொத்தமாக இறை தூதர் அவர்கள் மீது விழுந்தார்கள். இன்னும் அவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்து கொண்டே, நீர்தான எங்களது இத்தனை கடவுள்களுக்கும் பகரமாக ஒரே ஒரு கடவுளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர் என்று கேட்டுக்கொண்டு அடித்து கொண்டிருக்கும் போதே இறை தூதர் அவர்கள் தனது சுயநினைவை இழந்து மயங்கி கீழே விழுந்தார்கள். அந்த தருணத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆறுயிர் தோழரை அந்த இஸ்லாத்தின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற விரைந்து வந்தார்கள். அந்த மலையர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹுதான் எனது இறைவன், அவன்தான் அகில உலகங்களையும் பரிபாலிக்க கூடியவன் என்று கூறியதற்காகவா அவரை நீங்கள் கொலை செய்ய பார்க்கின்றீர்கள்? நீங்கள் அத்துமீறிய சமுதாயமாக வல்லவா இருக்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அவரையும் அவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களது மண்டை உடைந்து இரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களது உறவினர்கள் விரைந்து வந்து எதிரிகளிடமிருந்து இருவரையும் காப்பாற்றுகின்றனர். தலையில் அடிபட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்த அந்த நிலையிலும் அவர்களது உதடுகள் தன்னை படைத்த இறைவனையும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருந்தது. படுகாயமுற்ற அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு அவருக்கு உடனடி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. நீண்ட நேரத்திற்கு பின் அவருக்கு சுய நினைவு வந்தது. எனினும் உடலெல்லாம் இருந்த இரத்த காயங்களின் வேதனைகள் காரணமாக முணுகிய போது அவர் அருகே கவலையே உருவாக இருந்த அவரது அன்னை துடிதுடித்து போனார். சற்று நேரத்திற்கு பின் அவர் பேசும் நிலையை அடைந்தார். அது கண்ட அவரது அன்னை தன் மகனின் காயங்களுக்கு கட்டுப்போட்டு விட்டு அன்புடன் தலையை வருடிக்கொண்டே, மகனே உனக்கு எப்படி இருக்கின்றது என்று வினவினார். ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களோ அன்னைக்கு உடனடியாக பதில் கூறவில்லை. மாறாக சற்று தாமதித்து, அம்மா
அல்லாஹுவின் தூதர் அவர்களை பற்றி எனக்கு கூறுங்கள். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆபத்து ஏதும் இல்லையே என்று மிக மெதுவாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். இந்த இக்கட்டான நிலையிலும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லவா இவர் பேசுகின்றார். இவர் அவரிடம் எத்தகைய பற்றும் பாசமும் வைத்திருப்பார் என வியப்புற்ற நிலையில் அவ்வண்ணை அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆர்வத்துடன் நோக்கினார். பின்னர், அன்புள்ள என் மகனே, நீ உன் காயங்களை பற்றியோ அவை தரும் வேதனையை பற்றியோ கவலைப்படவில்லை, ஆனால் அந்த நண்பரை பற்றித்தான் கவலைப்படுகின்றாய். அதுதான் உன் உள்ளத்தில் மிகைத்து நிற்கிறது. அந்த அளவு அவர் மீது பாசம் கொள்ள அவர் என்ன செய்தாரோ? நீ ஏதோ ஒன்றினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளா என தெரிகிறது. கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. உனது நண்பர் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல நிலையில் இருக்கின்றார். அவருக்காக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன் நிலை எப்படி என கூறு என கண்ணீர் பெருக அந்த அன்னை வேண்டி நின்றார். இப்படி தாயும் மகனும் சற்று நேரம் உரையாடினர். அப்போது தாயாருடைய கருத்துக்கள் புதியதொரு கோணத்திலிருந்து வருவதை உணர்ந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னையை அன்புடன் உற்று நோக்கினார். அன்னை இஸ்லாத்தை அறியும் ஆவல் கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. மகிழ்ச்சி மிகுதியால் தம் உடற்காயங்களை கூட மறந்துவிட்டார். ஆமாம், இப்படியான மகிழ்ச்சியும் மன நிறைவும் அவரது வாழ்வில் என்றுமே இருந்ததில்லை என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அன்றிரவு அதிக நேரத்தை தம் அன்னையுடன் கழித்த அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மேன்மை, இறை தூதரின் உயர் குணங்கள் என்பன பற்றி அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினார்கள். அவர்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த கருத்துக்கள் அந்த அன்னையின் இதய கதவுகளை தட்டி திறந்து கொண்டு உள்ளே சென்றன. ஏற்கனவே தம் மைந்தனின் நட்பண்புகளை நன்கு அறிந்திருந்த அவ்வன்னை அதே மகன் மூலம் இஸ்லாத்தை தெரிந்து கொண்ட போது புத்துணர்வு பெற்றார். படிப்படியாக அவரிடம் பல மாற்றங்கள் நிகழாயின. மறுநாள் காலை உம்முல் ஹைர் என அழைக்கப்பட்ட சல்மா பிந்தி சக்ர், அதாவது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்னை, இஸ்லாத்தை தழுவும் ஆர்வம் கொள்ளவே அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். அப்பொழுது நபிகளார் அர்க்கம் இப்னு அர்க்கம் அவர்களது இல்லத்தில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குரைஷியர் செய்த கொடுமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செவிகளுக்கு எட்டியிருந்தன. அதனால் பெரிதும் கவலை அடைந்திருந்தார்கள். துன்பம் தோய்ந்த முகத்துடன் வேதனை தாளாது வருவார் அபுபக்கர் என்பதை நினைக்க நினைக்க நபிகளாரின் உள்ளம் கடும் வேதனைப்பட்டது. ஆனால் அன்று காலை திடீரென மலர்ந்த முகத்துடன் அங்கு வந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் உளம் பூரித்து போனார்கள். கூடவே அவரது அன்னையும் வந்திருப்பது நபிகளாருக்கு ஆச்சரியத்தை கொடுத்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் தான் தாமதம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என மொழிந்தவாறே அவர்களை கட்டி தழுவினார் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே பாச உணர்வுடன் வ அலைக்கும் அஸ்ஸலாம் அபுபக்கரே என்று பதில் கூறியவுடன், என் உயிர் நண்பா, இறை அருளால் நலமாக இருக்கின்றீர்கள் அல்லவா என வாஞ்சையுடன் வினவினார்கள். ஆமாம் யா ரசூலுல்லாஹ், என் பெற்றோர் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் நலமாக இருக்கின்றேன். என்னை பெற்ற அன்பு அன்னை சத்தியத்தை ஏற்க வந்துள்ளார், கருணையுடன் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என பணிவன்புடன் பதில் கூறினார் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கருணையே உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய இனிய விளக்கம் ஒன்றை அந்த அம்மையாருக்கு வழங்கினார்கள். அடுத்து அவர் ஏகத்துவ கலிமாவை முடிந்து இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார். இவருடன் இஸ்லாத்தை தழுவிய மக்கா வாசிகளின் எண்ணிக்கை 40 உயர்ந்தது. இந்த வளர்ச்சி முஸ்லிம்களுக்கு மட்டிலா மகிழ்ச்சியை கொடுத்தது எனலாம். எனினும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பனூத மீம் கோத்திரத்தினரிடையே ஆத்திரமும் அமைதியின்மையும் அலைமோதி கொண்டிருந்தன.
எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்ற பதற்ற நிலை எங்கும் நிலவியது. இஸ்லாத்தின் ஆரம்ப காலங்கள் எவ்வாறு கொடுமையாக இருந்தது என்பதை கீழ்காணும் சம்பவம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் காணப்படக்கூடிய இந்த சம்பவம் இன்றைக்கும் நமக்கு நல்லதொரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை கௌபாவின் சுவரின் மீது சாய்ந்து கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களிடம் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இறைத்தூதர் அவர்களே, எதிரிகளின் கொடுமை தாங்க முடியாத அளவு உள்ளது. நீங்கள் எங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்க கூடாதா? எங்களது சிரமங்களை அதன் மூலம் போக்க கூடாதா என்றுதான் கேட்டார்கள். அமைதியாக இருந்த அந்த வதனம் கோவை சிவப்பாகியது. இறை தூதர் அவர்களது வதனமும் மட்டுமல்ல, வார்த்தைகளும் கூட சூடாக வந்தது. தோழரே, உங்களுக்கு முன் ஒரு சமுதாயம் உங்களை போலவே இறை நம்பிக்கை கொண்டிருந்தது. அதன் காரணமாக அவர்களது எலும்புகள் தெரியும் அளவுக்கு இரும்பு சீப்பு கொண்டு சதைகள் சீவப்பட்டன. அவர்களது தலைகள் வேறாகவும் முண்டங்கள் வேறாகவும் இரு கூறாக பிளக்கப்பட்டன. இன்னும் நிச்சயமாக சன்ஹாவிலிருந்து ஹதரல் மவுத் என்ற இடம் வரும் வரையும் ஒரு குதிரை வீரன் தன்னந்தனியாக இறைவனை பற்றிய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமுமின்றி பயணம் செய்யக்கூடிய நிலை வரும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் பட வேண்டாம் என்று கூறி முடித்தார்கள்.